நமஸ்காரம். நம்முடைய இதிகாச புராணங்கள் மற்றும் பண்டைய சாஸ்திரங்கள் இவற்றிலெல்லாம் நாம் வாழ்க்கைக்குரிய சில சிபாரிசுகள் இப்படி நடந்து கொள்ள வேணும் என்பது சொல்லப்பட்டிருக்கும். ஏன் வேதத்திலே கூட சத்தியம் வத, தர்மம் சர, சத்தியத்தை பேசி தர்மத்தின் வழி நட என்றெல்லாம் ஆர்டர் போடுகிற துவனியில் சொல்லுகிறது. இதிகாசங்களோ புராணங்களோ அப்படி ஆர்டர் போல சொல்லாது, சஜஸ்டிவாக சொல்லும். இவன் இவன் இப்படி இருக்க வேண்டும், பிரம்மச்சாரினா இப்படி நடக்க வேண்டும், இல்லறத்தவர்னா இப்படி நடக்க வேண்டும், சன்னியாசி இப்படி நடக்க வேண்டும். இதில் ஒரு ஆச்சரியமான செய்தி, எதெல்லாம் பொதுவாக நடக்க வேண்டுமோ சொல்லப்பட்டிருக்கும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, சத்தியத்தை கடைப்பிடி, குருவினிடத்தில் மரியாதையாக நடந்துகொள், இதெல்லாத்தையும் சொல்லும். ஆனால் இன்னும் சில விஷயங்கள், நம்முடைய பர்சனல் சமாச்சாரங்கள், அதை பற்றியெல்லாம் நிறையா விஷயங்கள் யார் அந்த மனிதனோ அவன் முடிவுக்கே விட்டுவிடும், ரொம்ப அதை பற்றி பேச மாட்டார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் வேஷ்டி கட்டி கொள்கிறோம். வேட்டி கட்டி கொண்டால் புண்ணியம் உண்டு அப்படின்னு எங்கானு சொல்லப்பட்டிருக்கா? வேட்டி கட்டி கொள்ளவில்லை என்றால் பாவம் வரும் என்றாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. வேஷ்டி எப்படி கட்டி கொள்ள வேண்டும் அது கூட இருக்கும், வேட்டி கட்டி கொள்ளலாம் என்பதும் இருக்கும். ஆனால் இது செய்தால் புண்ணியம், இது செய்தால் பாவம், அது இதில் இருக்காது. ஆனால் எதில் இருக்கும்? பொய் சாட்சி சொன்னால் பாவம், மிருகத்தை அடித்து வதைத்தால் பாவம், பெண்களை அவமரியாதைப்படுத்தினால் பாவம், ஒருத்தருக்கு சோறு கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு சொல்லாவிட்டால் பாவம், உறவினர்கள் பங்காளிகள் பட்டினி கிடக்கும் போது நான் மட்டும் விருந்துண்டால் பாவம். இதெல்லாம் நிஜமாவே சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் யாருக்குமே ரெண்டாம் கருத்தே இருக்க முடியாது. இதனால்தான் நம் சாஸ்திரங்களை உலகளாவியவைன்னு சொல்லுகிறோம். எங்கும் யாருக்கும் பொது மறை வேதங்கள். அதற்கப்புறம் தனிப்பட்ட மனுஷன் என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் தானே இது. பொதுவா சமுதாயத்தை பாதிக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் பாவம் புண்ணியம் சொல்லிவிடும். இப்ப நான் வேட்டி கட்டி கொண்டால் என்ன, கட்டி கொள்ளாவிட்டால் என்ன, கட்டிக்கொள்ளு சொல்லித்து அதற்கு மேல் அதனால் சமுதாயத்துக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, பேசவே மாட்டார்கள். அது அவனவன் முடிவு. அப்ப பேண்ட் போட்டுக்கொள்ளு சொல்லுவார்கள், ஆனால் அது அந்த காலத்தில் இல்லவே இல்லை, அதனால் சொல்லவே போவதில்லை. இப்படி பலதையும் நாம் பார்க்கலாம். அவ்வளவு ஏன், தினமும் பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்தால் புண்ணியம், பூஜை செய்யாவிட்டால் பாவம், தண்டனை கிடக்கும். எங்கேயான் இருக்கிறதா? ஆசைப்பட்டு நீ பூஜை செய்ய வேண்டும். சரி, அப்ப பெருமான் அதற்கு தண்டிக்க மாட்டாரா என்றால் அவர் எதற்கு தண்டிக்க போகிறார்? பெருமான் தண்டித்தார்னு எங்க பார்த்திருக்கிறோம்? அவதரித்த போது ஹிரண்யகசிபுவை போல இருந்தாலோ, அதுவும் பிரஹ்லாதனுக்கு துன்பம் கொடுக்கவே, மக்களுக்கு துன்பம் கொடுக்கவே, ராவணனின் போதோ, சிசுபாலன், இப்படிப்பட்டவர்களுக்கு பல வாய்ப்புகளும் கொடுத்து அதுதான் தண்டனையே தவிர, மற்றபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோங்கிறது ஒரு நிறைய ஃப்ரீடம், அதுதான் ஜீவ சுவாதந்திரியம், ஃப்ரீ வில்னு சொல்லுகிறோம். சரி, அப்படி சொல்றதுனாலே நீர் என்ன வேஷ்டி கட்டி கொள்ள வேண்டாம்னு சொல்லுகிறீரா, பூஜை செய்ய வேண்டாம்னு சொல்லுகிறார்? ஆனால் அப்படி சொல்லவே இல்லையே. ஆனால் அதற்கு என்ன செய்வார்கள் என்றால், வேட்டி கட்டி கொள்ளுவதால் என்னெல்லாம் நன்மை உள்ளது, பூஜை செய்வது எவ்வளவு தூரம் பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது, எப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் தினப்படி பூஜை செய்தார்கள், இதையேதான் வலியுறுத்துவார்கள். இதை பற்றித்தான் சரித்திரமே இருக்கும். யானை கூப்பிட்ட குரலுக்கும் பகவான் வந்தார், திரௌபதி கூப்பிட்ட போது வந்தார், பிரஹ்லாதன் கூப்பிட்ட போது வந்தார். அதை சொல்லும்போது தானே அவருடைய தன்மையை தெரிந்து நான் விருப்பத்தை வளர்த்து கொள்ளப் போகிறேன், அது எதற்கு எனக்கு நிர்பந்தப்படுத்தி உன்னை சொல்ல வேண்டுமா என்ன? அந்த அளவுக்கு ஜீவ சுவாதந்திரத்தை மதிப்பவன் பகவான். அதனால் சூழ்நிலை ஏற்படுத்துவது, எனேபிள்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், கவர்மெண்ட்லயா இருக்கட்டும், எதையும் டிக்டேட் பண்ணாதே எனேபிள் பண்ணு, இன்ஸ்பயர் பண்ணு. இப்படி செய்யின்னு ரூல் போட்டா நடக்காது, நீ இன்ஸ்பயர் பண்ணு, நீ நடத்தி காட்டு, எல்லாரும் பண்ணுவார்கள். அதே போலத்தான்
நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் தாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த குரு பரம்பரையை நாம் வாசித்தோம் என்றால் நமக்கும் அதில் ஆசல் வரும். இல்லை, இப்போது ஒருத்தருக்கு 30 வயசு தான், அவர் ஓஹோன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறார், வேலை பார்க்கிறார், பெரிய பதவியில் இருக்கிறார், அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரால் இருக்க முடியும். நீங்கள் இந்த புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் அவரால் முடியாது. இருக்கட்டும், அதுக்குன்னு படிக்கிறது நிறுத்திவிட போகிறாரா? படிக்கட்டும், இன்று இல்லாவிட்டால் நாளை. அழ்வாரே சொல்லும்போது இன்றாக நாளையேயாக இனிச்சிறிது நன்றாக என்னைக்கு வேணும்னாலும் வரட்டும். ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லுவதற்கு வாயில் நாமம் இல்லையா? சொல்ல போகிறோம். மற்றதெல்லாம் எப்படி இருந்ததோ இல்லையோ, பக்தி இருக்கிறதா, பெருமானுக்கு பிடித்ததாக நடந்து கொள்ளுகிறானா? அவர் ஒன்றும் தண்டனை கொடுப்பதற்குன்னு இல்லை. நம்முடைய பண்டைய சாஸ்திரங்கள் எல்லாம் தண்டனையை பற்றி பேச வந்தவனும் அல்ல. நரகம் இருக்கிறதே, அதுவும் சாஸ்திரங்களில் இருக்கிறது. என்னால் எடுத்து பார்க்கவும், எத்தனை வித நரகமோ அது எதனால் அந்த நரகத்துக்கு போகிறான் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது, எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த மாதிரி பர்சனல் விஷயமெல்லாம் எதுவுமே இருக்காது. அது பேசப்போவதெல்லாம் பொது விஷயங்களை பற்றி. இதனால் சமுதாயத்துக்கு கேடு இருக்குமா? அப்போ பாபம் உண்டு. அது உண்மைதானே? அதைத்தானே அரசாங்கம் சொல்லுகிறது, நீதிமன்றங்களும் சொல்லுகின்றன, எல்லா சட்டங்களும் அதை நோக்கித்தானே இருக்கும். அதனால் இது ரொம்ப ஓபன் சமுதாயமாக அவரவர் தன் சுவாதந்திரத்தை பயன்படுத்தி தன்னுடைய பிரீத்தியை வளர்த்து கொண்டு அதன் மூலம் உண்மையை தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இதை எனேபிள் பண்ணுவதற்குத்தான் சாஸ்திரங்கள் இருக்கும். ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் வாழ்ந்த முறை எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இதை நம்முடைய அடுத்த தலைமுறையர நன்கு தெரிந்து கொண்டு எவ்வளவு அழகா கட்டமைத்திருக்கிறார்கள்னு புரிந்து கொண்டு அதன் பெருமை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உ வே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.